அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தினேஷ்குமார், கைரோ பிராக்டர் அண்ட் வர்மா தெரபிஸ்ட், டாக்டர் நிவிஸ் கைரோ அண்ட் மசாஜ் கிளினிக் சேலம். நம்ம கடந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம நெட்டு எடுத்தல் முறைகளை பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்துருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ் நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க, வெவ்வேறு ஊர்கள்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம நெட்டு எடுத்தல் மட்டும் பண்ணுறோமா இல்லை வேறு ஏதாவது சிகிச்சை முறைகள் பண்ணுறோமான்றதை பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளினிக்கில் வர்மா மசாஜ் பண்ணுறோம். ஆயுர்வேத சிகிச்சையில் ஒரு குறிப்பிட்ட நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது சிரோதரா, அதாவது நெத்தியில் சொட்டு சொட்டாக எண்ணெய் விடுறது, அந்த ஒரு சிகிச்சை முறைகள் பண்ணுறோம், ஸ்டீம் பாத் பண்ணுறோம். அது போக பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு வெட்டல், அதாவது நரம்பு சுருட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். அது போக நமக்கு தோல் நோய்களுக்காக பார்க்குறோம். அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்விக்கல், அதாவது கழுத்தோட இணைப்புகள் இருக்கு இல்லைங்களா, கழுத்தோட இணைப்பும் தண்டோடும் இணையக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்க் பிரச்சனைகளுக்கும் பார்க்குறோம். முதுகு தண்டு வட பிரச்சனைகளுக்காகவும் பார்க்குறோம். சயாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிட்டம் வழியாக வரக்கூடிய முக்கியமான நரம்பு, அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு லேடி பேஷண்ட் வந்திருக்காங்க, சேலம் மாவட்டம் மேச்சேரிக்கு அந்த சைட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சில பிரச்சனைகள் உடம்புல சொல்லியிருக்காங்க. இப்போ இதை குறிப்பிட்ட நான் ஏன் இதை பதிவு பண்ணுறேன்னா, போன நம்மளோட வீடியோ பதிவில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, லேடிஸ் இதை பண்ணிக்கலாமா, லேடிஸ்க்கு எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கிற மாதிரி சில விஷயங்களை கேட்டிருந்தாங்க. ஸோ அதை சார்ந்த நம்ம சில விஷயங்களுக்கு அது சந்தேகங்களையும் நம்ம அதை பற்றி பேச போகிறோம். வாங்க நம்ம பேஷண்ட்டை பார்க்கலாம். அம்மா வணக்கம்மா. அம்மா என்ன தொந்தரவு பண்ணுதும்மா உங்களுக்கு? எனக்கு கழுத்து வலி. சரிங்கம்மா. நடு தண்டு வலி இருக்கு. சரிங்கம்மா. முழங்கால் வலி இருக்கு. சரிங்கம்மா சரிங்கம்மா. வலி, இடுப்பு வலி வரும். இடுப்பு வலி வருது. இப்போ உங்களுக்கு நான் அடி பிடிச்சி பார்க்குறேன், சரிங்களா? என்ன பிரச்சனை? பொதுவாகவே நாம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கிட்ட சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் நான் பண்ணுவேன். அதாவது பேஷண்ட்டோட பேச விட்டு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு ஒரு அறிகுறிகள் இருக்கும், அதன் மூலமாக நான் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறேன். அதுவே வந்து 90% வந்து சரியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் அடி பிடிச்சி பார்க்குறேம்மா என்ன இருக்குது அப்படி இருக்குன்னு. அம்மா நீங்கள் ஜாஸ்தி டீ குடிப்பீங்களா? ஆமாம். பித்தம் கூடுதலாக இருக்குது, சரிங்களா? கபமும் கொஞ்சம் கூட சேர்ந்துருக்கு. பித்தம் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுன்னா பசி எடுக்கும் தன்மை குறைஞ்சி போகும், அதனாலேயே நீங்கள் சரி சாப்பிட மாட்டீங்க, அப்புறம் உடம்புக்கும் தேவையான ஆற்றல் கிடைக்காது. சரி, இந்த கை மணிக்கட்டிகளில் வலி இருக்கான்னு இப்போ பார்க்கலாமா? லேசாக அசைச்சு கொடுக்கலாம், வலி இருக்கான்னு பார்க்கலாம், சரிங்களா? வலி இருக்குங்களா இங்கே இந்த இடத்துல? எங்கேயாவது இருக்கு? சரி, இந்த கை முட்டிகளுக்கு வலி இருக்கான்னு பார்க்கலாம். வலி இருக்கு. வலி இருக்கு. இந்த தோல் பட்டையிலம்மா இங்கே வலி இருக்குங்களா? இந்த புள்ளியில் வலி இருக்கு. சரி, இதை கவலைக்காத கவட்டை காலம்னு சொல்லுவாங்க, காக்கட்டை காலம்னு சொல்லுவாங்க, இந்த புள்ளியில் வலி இருக்கு. சரி அம்மா, உங்களுக்கு கால் முட்டிகளில்? கால் முட்டியும் வலி இருக்கு. இந்த தொடைப்பகுதியில் இந்த இடங்களில் வலி இருக்காம்மா? பாருங்க, இந்த இடத்துல இடுப்பு வலி இருக்கு. அடி இடுப்புல இடுப்புல இந்த முதுகு வலி வருது. முதுகுல இந்த இடமா? இந்த கழுத்தை முடிச்சுக்களுக்கு இடத்துல கழுத்து முதுகு எல்லாமே இங்க எல்லாம் வலி இருக்கு. இந்த மேல் முதுகு எல்லாம் வலி இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நான் தொடுறேம்மா, தொடும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஆகும். இதை தொடர்ந்து செய்ய 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 இந்த புள்ளியை நம்ம இயக்கும் போது பிட்யூட்டரி நரம்பு நல்லா இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உடம்புல முக்கியமான புள்ளின்னு சொல்லப்போனா இந்த புள்ளி, கொண்டை கொல்லி, உச்சந்தலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. உச்சந்தலையை என்ன வச்சு நல்லா பறக்க நல்லா அறக்க தேய்க்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம உடலுக்கு வந்து முக்கியமான புள்ளி. இதில் நல்லா சமமாக இருந்ததுன்னா ஆற்றல் முழுசாக இதில் பரவு செய்கிறதுக்கு முக்கிய புள்ளி. ஒரு ஆற்றல் நீங்கள் உள்ள கிரகிச்சிக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப உதவியாக இருக்கும், சரிங்களா? சரிம்மா, இப்போ உங்கள் பிரச்சனைகளுக்கு நான் என்னென்னு பார்க்குறேன். தூக்கமின்மையில் இருக்கீங்க, கழுத்து வலி இருக்குது, கை கால் மூட்டுகளில் வலி இருக்குது, இடுப்பில் வலி இருக்குது, பித்தம் கூடுதலாக இருக்குது. நீங்கள் டீ குடிக்கிறது நிறுத்திக்கிறது நல்லது. தொடர்ந்து வேலை செய்கிறதுனால அதாவது சில கைகள் இந்த கை மணிக்கட்டுகள்லாம் வலி இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, இது தொடர்ந்து வேலை செய்கிறதுனால வரக்கூடிய வலிகள் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் முட்டில் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா வேலையினாலையும் ப்ளஸ் வயசு ஆகிறதுனாலையும் வரக்கூடிய வலிகள் தான், சரிங்களா? பெருசாக பயப்படுக்க வேணாம், மருந்து மாத்திரைகளும் பெருசாக எதுவும் தேவைப்படாது. இதுக்கு நீங்கள் நான் சொல்லக்கூடிய சில உணவு வகைகளை எடுத்துக்கிட்டாலே போதுமானது, சரிங்களா? நம்ம என்ன சொன்னோம் இல்லைங்களா, உளுந்து எடுத்துக்கிறது, உளுந்து கஞ்சியாக எடுத்துக்கிறது, பால் பகலில் எடுத்துக்கோங்க, நைட்டில் எடுக்கக்கூடாது. எல்லாருமே பொதுவாக வந்து பாலை நைட்டில் குடிப்பாங்க. பால் வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருள் கிடையாது இரவில் குடிக்கும்போது, சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே பால் ஜீரணிக்காது, ஏன்னா அதோட ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்.
பகல் வேலையில் எடுத்துக்கும் போது நம்ம இறைப்பை வந்து செரிமானம் மண்டலம் வந்து நல்லா வேலை செய்யும். அது நிறைய அந்த ஒரு ஒரு ஆசிட் மாதிரி சுரக்கும் உணவு செரிக்கிறதுக்கு. அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இரவில் எடுத்துக்கும் போது அது சப்போர்ட் பண்ணாது, சரிங்களா? முட்டையின் வெள்ளைக்கருவு எடுத்துக்கோங்க. கீரை வகைகளை வாரத்துக்கு ரெண்டு வகையான மூணு வகையான கீரைகள் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து ஒரே மாதிரியான காய்கறிகளோ தொடர்ந்து ஒரே மாதிரியான கீரையோ எடுத்துக்கூடாது, ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க. எண்ணெயை வந்து நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க சமையலுக்கு. இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு இந்த மூட்டு வலிகள் நாத்தெல்லாம் சரியாக போயிடும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் நான் பண்ணுறேம்மா. மெல்ல அந்த கைரோ பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் சிரோதரம் சொல்லக்கூடிய நெத்திக்கு அந்த மெல்ல மெல்ல சொட்டு வர்றதையும் தலைக்கு எப்படி பொதுவாக தகவல் பண்ணலாம், தலைக்கு மட்டும் மசாஜ் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன் இப்போ இருக்குன்னு, சரிங்களா? அது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகும், தூக்கம் நல்லா வரும் இன்றைக்கி பண்ணும்போது, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கழுத்து தலைவலி கழுத்து வலிக்கு சொல்லியிருக்காங்க, அதையும் இந்த தோள்பட்டிக்காகவும் சில புள்ளிகளை இயக்கி அந்த தலை நெட்டி எடுக்கும்போது இவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், 52 வயசு ஆகுது. எங்களுக்கு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு கொடுத்தாலே போதும், அவ்வளோதான், அவ்வளோதான்மா. இப்போ அது பண்ணும்போதே தலைவலி குறையும், கண் பார்வைக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நல்லா சீராக கிடைக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நேராக உட்காருங்கம்மா, நேராக உட்காருங்க. ரத்த ஓட்டம் சீராக போனாலே கண் பார்வை நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், பொறுமையாக தான் ஒவ்வொருத்தரும் ஹேண்டில் பண்ணுறோம், அவ்வளோதான்மா. இப்படி செய்யும்போதே உங்களுக்கு தேவையான அளவுக்கு அழுத்தம் கிடைக்கும். எது பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த தோள்பட்டையோடு இந்த கழுத்துக்கு போகிற நரம்புகளுக்கு பிடிதம் இருந்தால் அது பிடித்தலை எடுத்து விடுறதுக்காக செய்கிறோம். நம்ம செய்கிற அந்த முறைகளில் அந்த கிராக்கிங் சவுண்ட், அந்த சத்தம், சொடக்க சத்தம் வருதுன்னு மட்டும் நம்ம நோக்கம் இல்லை. அது வந்தாலும் வராட்டி போனாலும் நம்ம அலைன்மெண்ட்டை ப்ராப்பராக செட் பண்ணணும், அவ்வளோதான்மா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அசைவுகளில் இன்னும் ரெண்டு மூணு பொசிஷன்களை செய்ய போகிறோம் தலைக்கு, அவ்வளோதான் அவ்வளோதாம்மா. ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடும், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இப்போது கழுத்து பாருங்கள், முடிஞ்சளவுக்கு நான் உங்கள் தோள்பட்டையை பிடிச்சிக்கிறேன். வலது பக்கம் பொறுமையாக திருப்புங்க, கழுத்தை இப்படி திருப்புங்க, இந்த பக்கமாக திருப்புங்க, நல்லா திருப்புங்க, நல்லா. முன்னோட இப்போ எவ்வளோ திருப்ப முடியுது, நல்லா திருப்ப முடியுதுங்களா? இந்த பக்கம் திருப்புங்க, நல்லா கழுத்து ஃப்ரீயாக போயிட்டு வருதுங்களா? இப்போ மேல் பக்கம் பாருங்கள், ஆ ஓகே. இப்போ உங்களுக்கு கழுத்து வந்து நல்லாவே ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சதுனாலேயே இப்போ நான் கழுத்துக்கு உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம தோளில் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய பிடிப்புகளும் விலகி போயிடும். இப்போ இந்த இடத்துல அது போக காக்கட்டை காலமில் உங்களுக்கு அந்த புள்ளியை இயக்கிறேன். தோள்பட்ட வலிகளுக்காக இந்த புள்ளி நம்ம இயக்கி விடுறோம், இதனால் அது நல்ல பலன் கிடைக்கும். இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு பெயின் இருக்காம்மா? நடுமுது, நடுமுது, முதுகுக்கு நான் உங்களுக்கு பார்க்குறேன் அடுத்தது. ஸோ நான் போன பதிவிலே சொல்லியிருப்பேன், இந்த முறைகளை வந்து வெகு சிலர் கையாளுறாங்க, சிலர் கையாளுறதில்ல. இது என்னோட தனிப்பட்ட விருப்பத்துக்காக நான் இந்த முறையை கையாளுறேன். இதில் கூடுதல் நிறைய பலன் கிடைச்சிருக்கதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சத்தம் கேட்டுதாம்மா? எனக்கு ரொம்ப வருஷமாக அந்த கையில் சடக்கே வரலைங்க, இந்த முட்டையில் அப்படி எதுவுமே வரலை, வலியவே இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ வலியாக இருந்தாலும் சரி பண்ண முடியும். இப்போ நான் அந்த இழுத்தம் பார்த்தீங்களா, இப்போ இந்த இழுக்கும்போது இங்கே ஒரு பால் மாதிரி இருக்கும் அந்த தோள்பட்டையில், சரிங்களா? அதில் போயிட்டு இந்த கை எலும்பு இருக்கு இல்லைங்களே, அந்த பாலில் போய் லாக் ஆகணும். அதுதான் சரியான அமைப்பு. இப்போது நீங்கள் வேறு ஏதாவது வேலை செய்கிறதுனால இல்லை தோள்பட்டை இறக்கம் எல்லாமே இருந்ததுன்னா, இவர் வெயிட் பிடிச்சுன்னா டக்குனு தோள்பட்டை இறங்கிடும். இந்த தோள்பட்டை இறங்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த பொசிஷனை திருப்பி செட் பண்ணியிருக்கோம். அப்போ போய் இந்த கை இந்த லாக்கில் போய் உட்காந்துருக்கும், சரிங்களா? இந்த கை நம்ம பார்க்கலாம். வலி இருக்காமா? கை வச்சுக்கோங்கம்மா, நல்ல நார்மலா உட்காருங்க, ஒண்ணும் இல்லை. தோள்பட்டைக்கு பார்த்தோம் இல்லைங்களா, பதவியில் தோள்பட்டைக்காக தான் இந்த விஷயங்களை செய்யறோம்.
இந்த ஒரு அசைவுகள் செய்யறதன் மூலமா சரியான இடத்துல இந்த கைகள் போய் அமைப்பில் உட்காந்துக்கும். இப்பெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு லேசான அழுத்தம் தான் கொடுக்குறேன் இல்லைங்களா. அந்த சத்தம் கேட்டு சொன்னீங்க டக்குன்னு, அதை பண்ணும்போது அந்த பிடிப்புகள் இருக்கிற வலிகள் எல்லாமே குறைஞ்சிரும் சரிங்களா. ரைட், இப்போ உங்களுக்கு தோள்பட்டைக்கு கழுத்துக்கெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சிகிச்சைக்காக நம்மக்கிட்ட அம்மா வந்திருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த கட்ட சிகிச்சை என்ன பண்ண போகிறோன்னா, தூக்கமின்மை அதாவது உடல் சூடு மூளை சூடு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்காக சிரோதுரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறையை நம்ம கையாளுகிறோம். இது பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்ல தூக்கம் மின்மை இல்லாமல் இருக்கிறது, தூக்கம் நல்லா கிடைக்கும், மூளையை வரக்கிற சூடு குறைஞ்சி போகும், நல்லா ஆற்றல் கிடைக்கும், நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நிம்மதியாக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறோன்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ லேசான சூட்டில் இதமான சூட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயை நம்ம இந்த சட்டியில் விட்டுக்கிட்டு மெல்ல மெல்ல அந்த பிட்டியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திலத வர்மத்தில் மெல்ல மெல்ல அந்த எண்ணெயை மெல்ல மெல்ல விடுவோம். பூ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்சை எண்ணெய் பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இந்த பேட்சில் இருக்கிற எண்ணெய் குறையும் போது அடுத்து இந்த பேட்சை எண்ணெய் கொடுங்க. அப்போ தான் சூடு வந்து சம லெவலில் பரவும். நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த திலது வர்மத்தில் எண்ணெய் மெல்ல 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 பட ஆரம்பிக்கும் போது நல்லா வந்து தலை முழுக்க அந்த எண்ணெய் பரவும். பரவும் போது அந்த சூடு நல்லாவே குறையும். சிலர் இதை செய்யும் போதே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப நாளாக இறுக்கமாக இருக்கிறவங்க மனக்கவலையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பலன் கொடுக்கும். அவ்வளோதான், அப்படியே இருங்க, தலையாட்ட வேண்டாம். இப்படி எண்ணெய் மெல்ல மெல்ல உள்ளே இறங்க இறங்க அவங்களுக்கு அந்த சூடு வந்து நல்லாவே குறைஞ்சி போகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக நம்ம பார்க்குறோம். அதுபோக நம்ம வர்ம மசாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ம தடவல் முறையிலேயே இந்த புள்ளிகளை தொட்டு இயக்கி செய்யும் போதும் இன்னும் கூடுதலான பலன் கிடைக்கும். அதனால தான் நாங்கள் வந்து நான் சிலர் கேட்பாங்க எங்ககிட்ட, சார் நான் இந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, நான் அடிக்கடி வந்து இந்த கைரோப்ராக்டர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி கேட்பாங்க. கைரோப்ராக்டர்ன்றது இந்த எலும்புகளை சதைகள் நரம்புகளை ஒரு அலைன்மெண்ட்டில் கொண்டு வரதுக்கான வேலை. பிரச்சனை இருப்பின் பிடிப்பு இருப்பின் நம்ம தொடர்ந்து அதை செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாத போது வர்ம மசாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ம தடல் முறைகளையும் இந்த சிரோதரான்னு சொல்லக்கூடிய இந்த முறைகளையும் நீங்கள் மாதம் ஒரு முறை நீங்கள் செஞ்சுக்கிட்டாலே நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக நிறைய விஷயங்கள் செய்வோம், அதற்கு பதிலாக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யும்போது நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்ய செய்ய உடலோட வெப்பநிலை சம அளவில் பரவும், நல்ல ஜீரணிக்கும், ரத்தத்தோட உறையும் தன்மை குறைஞ்சி போகும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரத்தம் உறைஞ்சி போயிடும் சொல்லுவாங்க. உடல் சீரான வெப்பம் உள்ளே இருக்காது, அதுதான் அதுக்கான காரணம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இது நாங்கள் ரெஃபர் பண்ண மாட்டோம். காரணம் கேட்டிங்கன்னா ஏற்கனவே உடலோட வெப்பநிலை குறைஞ்சிருக்கும். ஸோ அதை சம லெவலில் பரவ செய்யணும்னா வெப்பம் அளவை சரியாக பராமரிக்கணும். அவங்களுக்கு இந்த வெப்பத்தை குறைக்கக்கூடாது சரிங்களா. இப்போ உடல் ரொம்ப சூடாக இருக்குது, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது, காது மூக்கல்ல எரிச்சலாக இருக்குது, எனக்கு மலம் போகும்போது ரத்தம் வர மாதிரி இருக்குது, மூக்கிலேருந்து ரத்தம் வருது, காதுலேருந்து ரத்தம் வரும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான முறைகளை நம்ம கையாளலாம். ஸோ யாருக்கு எது தேவையோ அது முறையாக டயக்னோஸ் பண்ணி அதில் யாருக்கு வேணுங்கிற விஷயங்களை மட்டும் நம்ம அதை செய்யணும். இப்போ அது பார்ப்பது நம்ம சுற்றி பார்ப்பீங்க, இந்த ஸ்டீம் சேம்பர்ஸ் இருக்குது, தோல் நோய்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்காக இந்த ஸ்டீம் சேம்பர்ஸை பயன்படுத்துகிறோம். ஸ்டீம் சேம்பருக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம்தான். ஒன்று பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக, இன்னொன்று அந்த தோல் வேர்க்கார்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த மயிர்கார்கள் வழியே அந்த தோல் மேலே வந்து நிறைய போல்ஸ் அதாவது சின்ன சின்ன சிறு துளைகள் இருக்கும், அது வழியே கெட்ட பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். நம்ம மேல் நாளையில் வெளியில் போக வெளியில் போக அது மேலே வந்து அழுக்கு படிமங்கள் வந்து சேர ஆரம்பிக்கும். அது உள்ளேயே போய் சேர்ந்துக்கிட்டு இருந்தால் தோல் நோய்களும் அது பின் நல்லா ஆகும். அதை வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த நம்ம இந்த இந்த விஷயங்களை செய்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எண்ணெயை கொஞ்சம் கூடுதலாக திறந்து விடலாம். தென் அடுத்த பட்சம் எண்ணெயை கொஞ்சம் சேர்த்த போகிறோம். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெயை சேர்த்துருக்குறோம். ஓகே, இந்த விஷயம் செய்யும்போது ஒரு 10-15 நிமிஷம் மட்டும்தான் இந்த எண்ணெய் வந்து தலையில் ஊற விடும். அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா அதற்கு மேலே விடும்போது உடல் சூடு வந்து நல்லாவே குறைஞ்சி போயிடும்.
ஸோ அதை ப்ராப்பரான வேலை செய்யணும். எதையுமே தேவையான அளவுக்கு செய்யும்போது மருத்துவமும் சரியாக இருக்கும். அளவு மீறி போயிட்டால் மருத்துவம் கூட தொந்தரவாக போகும். இப்போ வர்மா மசாஜ், பொதுவாகவே மசாஜ் பண்ணிக்கிற விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கன்னா, நான் போய் மசாஜ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு மட்டும் பார்க்குறாங்க. ஒரு உடலுக்கு மசாஜ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த நரம்புகளை சதைய எலும்பை தளர்வாக்குறதுக்காக செய்கிறது. அது போக பார்த்திங்கன்னா, அந்த எண்ணெய் போட்டு ஏன் மசாஜ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதை செய்யும்போது உடலோட வெப்பநிலை குறைஞ்சி சம அளவில் வரணும். ஒரு மனுஷனுக்கு உடம்புல 30-45 நிமிஷம் சராசரியாக எண்ணெய் இருந்தாலே போதுமானது, அதற்கு மிகுதியாக போகக்கூடாது. ரொம்ப சிலர் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம்லாம் விடுவாங்க, ஓகே. ஆனால் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது 30-45 நிமிஷம் உடலில் எண்ணெய் இருந்தாலே வெப்பநிலையை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிரும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு பார்த்தீங்கன்னா, நல்லாவே உடலோட ஹீட் குறையிறது உங்களால் உணர முடியும். இதுதான் அதோட நோக்கம். உடல் வெப்பநிலையை குறைச்சி ஆற்றலை முழுமையாக உடலுக்கு பரவ செய்கிறதுக்கான வேலையை தான் பண்ணுறோம் இது. ஸோ இதுதான் வர்மா மசாஜ் பண்ணிக்கிறதுக்கான காரணம். நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் எண்ணெய்கள் பார்த்திங்கன்னா, அது நிறைய கூட்டு தயாரிப்பில் செய்கிறனா 25 வகையான மூலிகைகளும் 7 வகையான கூட்டணியில் செய்யும்போது சருமங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தரும், சரும பொலிவை உருவாக்கும், சருமத்துக்கு நிறைய நன்மைகளை செய்யும். அதுபோக உடலுக்கு போய் சேரும்போது அந்தந்த எலும்புகளுக்கு தேவையான அந்த எண்ணெய் வித்துக்கள், எலும்பு மஞ்சைகளில் கூட இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வித்துக்களை சரியாக உள்ளே வந்து ஊறுறதுக்கு உதவி செய்யும். ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி உடலுக்கு வந்து கொடுக்கும். இப்போ நல்லா நீங்கள் கை கால் அசைச்சு நடிச்சு பண்ணும்போது நல்லா ஃப்ரீயாக போகும், நல்லா தூக்கத்தையும் உருவாக்கி கொடுக்கும். ஸோ நம்ம செய்கிற செயலுக்கு என்ன நோக்கமோ அது முறையாக செய்யப்படணும். அந்த நோக்கம் சரியாக இருந்தால் தான் அந்த செயல் நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம அந்த திலதவர்மத்தில் இந்த சொட்டு சொட்டாக எண்ணெய் விடுறதுக்கான நோக்கம், அந்த நரம்புக்கு போகக்கூடிய முக்கியமான நரம்பை தூண்டி விடுறது. இதன் மூலமாக அந்த மூளை ஆசுவாசப்படும், நல்ல வந்து உறக்கம் கிடைக்கும், மனசு அமைதியாகும். இப்போ மூளைக்கு தேவையான ஆற்றல் முறையாக பரவும், அது நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யும். குழந்தைகள் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா, சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, எனக்கு வந்து டீவியேஷன் நிறையா இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இது நல்ல பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நரம்பு நாங்கள் வர்ம மசாஜ் பண்ணும்போது இப்படி தான் இந்த இடங்களில் திலதவர்மத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு போவோம். அதே தான் இந்த வேலையும் செய்யுது. இதன் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இமீடியட்டாக இந்த 10-15 நிமிஷத்துலேயும் இருக்கும்போதே தூங்கிடுவாங்க, நல்ல ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்காக தான் இதை நம்ம முறையாக செய்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த புள்ளிகளை தொடும்போது இந்த எண்ணெய்கள் உடம்புல தலையில் பரவுது இல்லைங்களா, இதுக்கு லேசான முறையில் அப்படி தடவி விடுறோம். எண்ணெயை கொஞ்சம் இன்னும் பரவ செய்கிறோம். இதன் மூலமாகவே சீக்கிரமாக உடல் உஷ்ணம் குறையும். இப்போ சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு தொந்தரவு இருக்கவங்களுக்கு இதை பண்ண மாட்டோம், அது சரியாகிற வரைக்கும் அதை செய்யக்கூடாது. இப்படி சைடு வாக்கில் எல்லா பக்கமும் இந்த விரல்களை வச்சு போதுமான அளவுக்கு அழுத்தம் கொடுத்து உள்ளே தள்ளுறோம். இப்போ பாருங்கள், அம்மா வந்து நல்லாவே தூங்கிட்டாங்க, ரிலாக்ஸாக இருக்காங்க. அம்மா உங்களால் அந்த மனசு இலகி போன மாதிரி ஏதாவது உணர முடியுதுங்களா? சரி, சிரோதரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் வார்த்தல் முறையை நம்ம யார் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவுறுத்துறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரொம்ப நாட்களாகவே மனம் உளைச்சல் இருக்கவங்க, டிப்ரெஷனில் இருக்கவங்க, தூக்கம் இல்லாமல் இருக்கவங்க, அது போக ஒரு 13 வயசுக்கு மேலே இருக்க யாருனாலும் எடுத்துக்கலாம். 13 வயசுலேருந்து இந்த அப் டு த மேக்ஸ் எவ்வளோ தூரம் எவ்வளோ வயசு உள்ளவர்களும் அதில் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும்போது நல்ல அமைதி கிடைக்கும், அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முறையை நீங்கள் இந்த சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு நமக்கு தேவைப்படுற நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம், குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷம் தேவைப்படும். அதை முடிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக போகலாம். போகும்போது உங்களுக்கு நல்ல அந்த ஃபீல் கிடைக்கும், எவ்வளோ நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு தலைவலியும் குறைஞ்சி போகும், நல்லா அமைதியாக முடியும். டிப்ரெஷனாக வரக்கூடிய தலைவலி, வேறு ஏதாவது நோய் காரணிகளாக வரக்கூடிய தலைவலிக்கு இது வேறு வகையான சிகிச்சைகள் உண்டு. இந்த டிப்ரெஷனாக வரக்கூடிய தலைவலிகளுக்கு இது நல்ல பலன் கொடுக்கும்.
நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த சிறுதரை எடுத்துக்கும் போது நல்லா தூக்கம் வரும், அமைதியாயிடுவோம்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா. நம்ம பாருங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, தூங்குகிற சத்தத்தை அவங்களால கேட்க முடியும். அமைதியாகிட்டாங்க. ஸோ இது இதுதான், இதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் இடத்துக்கு வந்து எங்களுடைய சிகிச்சை முறைகள் நீங்கள் எடுத்துக்கும் போது எவ்வளோ மன உளைச்சல் இருந்தாலும் மனம் ஆசுவாசப்படும், அமைதியாக இருங்க, நல்லா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ நிம்மதியாக தூங்குறாங்க, வீட்டுக்கு போகும்போது இன்னும் நல்லா ரிலாக்ஸாக இருப்பாங்க. மாதம் ஒரு முறை எடுத்துக்கிறது நான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன், நல்ல பலன் கிடைக்கும். நம்ம நல்லா தூங்கட்டும், எழுந்ததுக்கப்புறம் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி அனுப்பிடலாம்.